ஹாய், சக்கோலி இன்றைக்கி நம்ம அதை தான் செய்ய போகிறோம். இந்த சக்கோலி வந்து ஸ்ரீலங்காவில் மூர் கம்யூனிட்டியிலிருந்து வந்த ஒரு ஐட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை பரவலாக சக்கோலின்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் இதை வந்து தக்கடின்னு அறியப்படுது. அதிகமாக இது முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒரு உணவு. எல்லாரும் அறியதுக்கு வேண்டி நம்ம இதை இன்றைக்கி இங்கே சொல்லிகிட்ருக்கோம். நிறைய வழக்கமான எப்போவுமே சொல்லது மாதிரி இதனுடைய ஒரிஜினல் ரெசிபிஸ் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓரளவுக்கு இது கரெக்டாக இருக்கணும். இது எங்கள் வீட்டில் என்னுடைய மதர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மட்டும் இது சாதாரணமாக எப்படி செய்வாங்கன்னா, மிஞ்சி போன அல்லது முந்தா நாள் இருக்கக்கூடிய மட்டன் அல்லது சிக்கன் கிரேவி மீதம் வரக்கூடியதில் தான் இதை கூடுதலாக வீடுகளில் செய்வாங்க. நம்ம அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்க வேண்டியே மட்டன் கறி வச்சு அதில் நம்ம அன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து சிக்கன் மட்டன் இல்லாமல் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னு தான் மட்டனுடைய தலை கறி இருக்குல்ல, அதுலேயும் செய்வாங்க. ஓகே, அதனால் நீங்கள் ரால கூட செய்யது உண்டு, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மட்டன் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மட்டனோ சிக்கனோ ராலோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். முதல்ல நம்ம மட்டன் கறி வைப்போம். அதுக்கு முன்னால் ஒரு 10 மினிட்ஸு மட்டனை வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இதுக்கு கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி. நம்ம மசாலாவில் வந்து ரெண்டாவது இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த மட்டனுக்குள்ளார பிடிக்கிறது வேண்டிய உள்ள அளவுக்கு மட்டும் இப்போ நம்ம இதை செய்யும். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூடும் சேர்த்துருவோம். கறி வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்லேயே மட்டன் கறி வைக்கும். தேங்காய் எண்ணெய் இது வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு பட்டை, ஒரு 4 பீஸ் கராம்பு, ஒரு 3 பீஸ், 4 பீஸ் ஏலக்காய். இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணும். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது நல்ல ஃப்ளேவராக ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஆனியன் வேகிறதுக்கு வேண்டி இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போடும். சீக்கிரமாக வெந்துடும் இந்த ஆனியன். இப்படி இந்த மாதிரி லைட்டாக உப்புலேயே வேக வச்சோம்னா இதுக்கு கூட அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கருவேப்பிலை போட போகிறோம். எப்போவுமே தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை அது ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன், அழகான ஒரு நம்ம லோக்கல் ஃப்ளேவர் வரும் அதில். அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் செய்யும்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். இது கூடயே பச்சை மிளகு ஆட் பண்ணிடுவோம். பச்சை மிளகு வந்து நம்ம இப்போது அதில் பெரிய சைஸ் பச்சை மிளகில் ஒரு ஃபுல் பச்சை மிளகு போட்டிருக்கோம். சின்ன பச்சை மிளகா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 அண்ணன் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் கறி நம்ம வீட்டில் வைக்கிறது மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இப்போ பண்ணியிருக்கோன்னா, கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 அண்ணன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வெங்காயம் நல்ல இதாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். இனி வந்து இஞ்சி பூடு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணோம். இந்த இஞ்சி பூடினுடைய பச்சை ஸ்மெல் மாறின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே இஞ்சி பூடு ஆட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும், ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து அடியில் பிடிச்சிரும்.
நம்ம இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ஃபுல் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி போடுறோம். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி கிரேவி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து எப்போவுமே மட்டன் கறி இப்படி தான் பண்ணுவோம், அதே ஸ்டைலில் தான் இப்போ பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேப்பிலை தான் இதில் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம வந்து நம்மளாகவே மசாலா போடும். சில சாதாரணமாக அந்த மாதிரி மசாலா இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சடு மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மசாலா போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணதுக்கு வேண்டி மிளகு பொடி இதில் போட்டிருக்கோம், அதனால் காரம் கூடிடக்கூடாது. அதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன், இந்த 2 டீஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் ஏற்கனவே போட்டிருக்கனால நம்ம பரவாயில்லை மிளகு பொடி போடும். அப்புறம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, இவ்வளோதான் இதுக்குள்ள மசாலா. இந்த மட்டன் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி குக்கான உடனே நம்ம இதுக்கு தேவையான அளவு ஹாட் வாட்டர் விட்டு விசில் போட்டு மூடி விசில் போட்டு ஒரு 7 விசில் வர்றது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போவே ஒரு சூப்பரான மணம் வருது. அந்த தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் இந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகி சூப்பரான மணம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மட்டன் மசாலா மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு. ஓகே, இது கூட நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக இது வேகிறதுக்கு அளவில் உள்ள ஹாட் வாட்டர் விட்டுறோம். குக்கருக்கு மூடி போட்டு இதை குக் பண்ணதுக்கு முன்னால் உப்பு பார்த்துக்கிடணும். ஏன்னா இதில் நம்ம 2 தடவை உப்பு சேர்த்துருக்கோம், மேரினேட் பண்ணும்போது வரைக்கும் அந்த ஆனியன் வேகத்துக்கு வேண்டிய உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு தேவைக்கு உப்பு இன்னும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விசிலுக்கு வேண்டி வெயிட் பண்ணுவோம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நம்ம தேவை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுவோம். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனி வெயிட் பண்ணுவோம். நான் சொன்னது மாதிரி 7 விசில் வரட்டும். 7-8 விசில் ஆயிட்டது. நம்ம இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம், மட்டன் ரெடி ஆயிட்டது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்தது வந்து இதுக்குள்ள மாவு ரெடி பண்ண போறோம். இந்த மாவு ரெடி பண்ணது வந்து நம்ம உரட்டிக்கு மாவு ரெடி பண்ணுவோம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உரட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ராசஸிங்கில் மாவு ரெடி பண்ணுவோம். இப்போ 1/2 கிலோ மட்டன் நம்ம யூஸ் எடுத்துருக்கோம். அந்த 1/2 கிலோ மட்டனுக்கு நம்ம வந்து 2 கப்பு மாவு, இதில் 1 கப்பு நான் என்ன ஏற்கனவே இருக்குது, நான் 2 கப்பு மாவு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி விடும். கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, தேவைக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 கப்பு தேங்காய் துருவின தேங்காய். இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல வெட்டி கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்ல கிண்டி எடுக்க வேண்டியதான். கிண்டி மீன்ஸ் கிளறி. இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிட்டு மிதமான சூட்டிலே இதை வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இப்படி நல்லா வந்து பிசைஞ்சிட வேண்டியது.
இதில் தேவைக்கு வேணாலும் நீங்கள் மாவு கூட வேணால் சேர்த்துக்கிடலாம், தண்ணி வேணாலும் தண்ணியும் சேர்த்துக்கிடலாம். ஆனால் இந்த பதமான சூட்டில் இருக்கும்போது இதை நம்ம விரைவு எடுத்துறோம். நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா கையில் ஒட்டலை. இதுதான் இதனுடைய பருவம் பிசையதுக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், இதில் கொஞ்சம் மாவு எப்படி எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்து எண்ணெய் கொஞ்சம் போல் இதில் தொட்டுட்டு இருந்து கொஞ்சமாக இப்படி எடுத்து இதை நல்லா அப்படி உருட்டி சென்ட்ரல் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம இந்த மாவு அவ்வளோதான் இப்போ பண்ணோம். நம்ம மாவு ரெடி. இந்த மொத்த இந்த சக்கோலி ப்ராசஸிங்லேயே கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது இந்த ஒரு விஷயந்தான். ஓகே, அடுத்தது வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னா அடிச்செடுக்க போகிறோம். மிக்சியில் தேங்காய் துருவல், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு சின்ன துண்டு சின்னமோன், பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகு காரத்துக்கு வேண்டி, அப்புறம் சின்ன வெங்காயம். முக்கியமான ஒரு ஐட்டம் இது. இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த மொத்த இதுக்குமே நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம். அதனால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இதில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து கருவேப்பிலை. இது அவ்வளோத்தையும் நம்ம மிக்சியில் அடித்து எடுக்க போகிறோம். மிக்சியில் அடித்து ரெடி பண்ணியாச்சு. இனி இது என்ன பண்ண போகிறோன்னா தேவைக்கு இதில் தண்ணி விட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம இப்படி உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பால்ஸை வந்து போட போகிறோம். பாத்திரம் சூடாகிட்டது, இதில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இன்னும் கூட தேவைக்கு நான் சொன்னது மாதிரி தேவைக்கு தண்ணி விட்டு நம்ம இதை கொதிக்க விடப்போம். தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம மசாலா வந்து கொதிச்சிட்ருக்கு, இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். சாதாரணமாக இதை வந்து இட்லி தட்டில் வச்சு அவிப்பாங்க, அல்லது ஏதாவது ஒன்று முதல்ல அவிச்சு தான் இதை கூட ஆட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா ஒரு சமயம் இந்த நிறைய அது கூட டைரெக்டாக அந்த ஹீட் மசாலாவில் போடும்போது இது பிரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அப்படி செய்வாங்க. பல்காக செய்யும்போது அப்படி செய்தால் பிரச்சனை இல்லை. மட்டும் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் என்னன்னா அந்த மாதிரி அவிச்சு போடும்போது இதில் வந்து மசாலா வந்து கரெக்டாக உள்ள ஏறாது. மட்டும் இல்லை, கொஞ்சம் மொழு மொழுன்னு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணது இதுனா கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்கு, கொஞ்சம் கிறிஸ்பியாட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நம்ம இப்படியே போடுறோம், ராபாவே போடுறோம். ஓகே, நல்ல சூடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணோம். ஒரே அடியாக ஃபுல்லாக போடாமல் கிண்டக்கூடாதான், அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறம் அடுத்த ப்ராசஸிங் போகலாம். தான் தெரியும் நம்ம முதல்ல போட்டது வந்து நம்ம மேலே அப்படி கொதிச்சு மேலே வருது. மேலே வரும்போது இன்னும் அடுத்த செக்ஷன் அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல போடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை நம்ம ஆட் பண்ணணும். நம்ம முதல்ல போட்டது வந்து இதில் பார்த்தா தெரியுதுல்ல, அது மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ரெண்டாவது போட்டதும் மிதக்க ஆரம்பிச்சிட்டு மேலே விழுந்து மேலே வந்துட்டு அடுத்த ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம ஆட் பண்ணோன்னா இது பிரிஞ்சு போயிருமே அப்படிங்கிற எந்த பயமுமே இல்லை நமக்கு. இனி இந்த இதுவும் கொஞ்சம் மேலே வந்தோன்னா லேசாக நம்ம கலரை கொடுக்கலாம். நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குக்கிங் வந்து நமக்கு நம்மளுடைய நாலேஜும் அதில் ஆட் ஆனால் தான் ஒரு நல்ல குக் குக் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நம்ம குக் பண்ணி எடுக்க முடியும். மட்டும் இல்லை, நம்ம வீடியோவில் பார்க்கறது இல்லை ஆக்சுவலாக நம்ம செய்ய போகிறது. சின்ன சின்ன வித்தியாசங்கள் கூட நமக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டை தரும். நிறைய பேர் வந்து நம்ம போடக்கூடிய ரெசிபியில் ஒன்று ரெண்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னா நான் செய்து பார்த்தேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு உள்ளதெல்லாம் சொல்லியிருக்காங்க.
அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம செய்து வைக்கிறது வந்து நம்ம சாப்பிட்டதெல்லாம் டேஸ்டாக தான் இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம், அல்லது அந்த பக்குவம் வந்து கரெக்டாக இருந்திருக்காது. அதனால தான் எல்லா வீடியோவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே லாஸ்ட்ல ஒரு தடவை பார்த்துடணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் குக் பண்ணும்போது அந்தந்த ரெஃபர் பண்ணிட வேண்டியது. இல்லாமல் ஃபுல் வீடியோவும் பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு முக்கியமான டிப்பை வந்து நம்ம கடைசியில் தான் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் முதலிருந்தே பார்த்துட்டு வந்துட்டு செய்துட்டே இருக்கும்போது அதை கடைசியில் சொன்னதை நீங்கள் விட்டுருவீங்க. அப்போ கடைசியில் வரும்போது நம்ம அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம முதல்ல ஒரு பெரிய கரண்டி போட்டு யூஸ் பண்ணியிருந்தோம், அதை மாற்றிட்டு சின்ன கரண்டி போட்டு லைட்டாக அப்படி கலரி விட்டாச்சுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இது முழு முழுன்னு இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, தெரியுதா? இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இது டைரெக்டாக போட்டோம். நிறைய குக்கிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவிச்சு தான் உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த ப்ராசஸ் நம்ம இதில் செய்யலை. என்னோடய அம்மா வந்து இப்படி தான் இதை பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம அதே மாதிரியே பண்ணியிருக்கோம். நம்ம மட்டன் சூப்பராக ரெடி ஆகிட்டது. நல்ல அழகான ஒரு மணம் வருது, ஒரு சூப்பரான மணம். இப்போ நம்ம இந்த மட்டனை வந்து அந்த கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டம்ப்ளிங்ஸ், அந்த சக்கோலி, அந்த பால்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது பார்க்கறதுக்கு வந்து இப்போ நல்ல லூஸாக இருந்தது மாதிரி இருக்கும், ஆனால் இது நம்ம ஆறி வரும்போது அது செட் ஆகி நல்ல கொஞ்சம் திக்காயிடும். ஓகே, இதை வந்து ரொம்ப நல்ல கிண்டக்கூடாது, இதான் அதனுடைய ஸ்டேஜ். அப்படியே விட்டுற வேண்டியதான், மூடிட்டு சிம்மில் அப்படியே போட்டு விட்டுருவோம். ஓகே, அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம லோ ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதை நம்ம கவனமாக பார்த்துடுங்க. இப்போ ரெடி ஆகிட்டது, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி, தெரியுதுல்ல? நீ இதில் ஒரு ப்ராசஸிங் கூட இருக்குது, அது முடிச்சுட்டு சர்விங் பிளேட்டு மூவ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். இதை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். நிறைய தேங்காய் எண்ணெய் விட்டு இது நம்ம தாளித்தோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணிடலாம். முதல்ல வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இதுக்கு கூட இஞ்சி பூண்டு அப்புறமா கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் உள்ளே இருக்க எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கனால அதெல்லாம் பண்ணலை. நீங்கள் வேணால் ஆட் பண்ணுங்கள், அதனால் தப்பு ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணலை அவ்வளோதான். ஓகே, இந்த கோல்டன் கலர் ஆகிட்டது, நம்ம இந்த டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இந்த சக்கோலி வந்து ஒரு பிரதானமான ஒரு ஃபுட்டு. இதை வந்து எல்லாரும் வீட்டில் அடிக்கடி செய்யறது ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா இதனுடைய ப்ராசஸிங் பார்த்துருப்பீங்க, லெங்தி ப்ராசஸிங் மட்டும் இதில் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு உள்ளதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சில ஆளுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்கணும், சில ஆளுக்கு திக்காக இருக்கணும். திக்காக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு இருக்குல்ல, அதை வந்து நம்ம அந்த மட்டன் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்டேஜிலே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அரிசி மாவை கொஞ்சம் சூடு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அல்லது நம்ம அந்த மாவு விரைவு வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் மீதம் கொஞ்சம் வந்ததுன்னா அதை எடுத்து வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். என்னுடைய மதர்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக வேண்டி அந்த மாவில் இருந்து கொஞ்சம் எடுத்து சுடுதண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கடைசியில் அப்படி விடுவாங்க. சூப்பரான டேஸ்ட். இதில் வந்து இந்த ஃப்ரைடு ஆனியன், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், தேங்காய்
இதெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிருக்கனால அந்த மட்டன் கிரேவியும் அருமையான ஒரு டேஸ்ட்டு. செய்து பாருங்கள், பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ஐட்டம். இதே மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா சாப்பிட்டுட்டு நான் சொல்லேன், எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை செய்யும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட மீண்டும் ஒரு தடவை செய்யும்போது கண்டிப்பாக அருமையான ஒரு சுவையான ஒரு சக்கோலி உங்களுக்கு ரெடி ஆயிரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஒன்று கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுடைய புதிய ரெசிபிஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறந்துடாமல் செய்யுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிலில் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுபோல் ஒரு மீண்டும் அழகான ஒரு ரெசிபியோட சந்திப்போம். பாய்.